அங்க பாபா தான் சாமியா நினைச்சு நிறைய பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பிட்டு இருக்காங்க தான் பிகாஸ் ஆஃப் த வே ஹீஸ் பொட்ரேங் ஹிம்செல்ஃப் அவர் சாமி வேஷம் போட்டுவாரு சாமி வரும் டான்ஸ் ஆடுவாரு சாமி இது சாமி உள்ள ஏறிடுச்சுன்னு நார்மலா வந்து அவர் கும்பிடணும் கிடையாது நார்மலா அவர் வந்தா கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்கணும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடணும் அப்புறம் தான் பேச்சு பாபாவை சி இது வந்து அவர் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி கூட அவர் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாரு பட் பேரண்ட்ஸ் முன்னாடி பண்றது ஒரு மாதிரி இருக்கும் பின்னாடி பண்றது வேற மாதிரி இருக்கும் எவ்ரி classroom has got a spy. அது எதுக்கு அந்த ஸ்பைனா ஆமா எந்த டீச்சரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் பாபாவை பத்தி ஏதாவது தப்பா நியூஸ் வெளில வருதா அவர் பண்ற விஷயங்கள் ஏதாவது வெளில வருதா பட் என்ன வந்து ஹக் கிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க விட ஐ மீன் அது தவிர வந்து எதுவுமே எனக்கு அது தப்பு தான் ஆனா நீங்க மற்ற விக்டிம்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் அந்த பொண்ணு பேர் நான் சொல்ல விருப்பப்படல அது கண்ணை மூட போய் அவ வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவளோட அவளோட பிரஸ்ட்டில் கையை வச்சு அவங்க ஸ்க்வீஸ் பண்ணி பாபா அதுலேருந்து அவங்க பெயினை வந்து அது மட்டும் இல்லாமல் நான் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட் நான் தான் உனக்கு எல்லாமே கோ ஆன் அ டேட் கம் அ டேட் மீ டேட்டிங் செஷனே இருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா அவள் வந்து அவளும் வந்து அவளுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாபா கிட்டே போயிருக்காள் அவ்வளோ காலத்துக்காத நான் அவங்க கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் மடியில் படுத்துருக்காங்க மடியில் படுத்துவிட்டு அவள் லிப்டை கிஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ வீடியோ சேர்த்தி அதே அதே பொண்ணோட வீடியோ காலிங்கும் பண்ணியிருக்காரு திடீர்னுட்டு பாபா வந்து அவள் கிட்டே வல்கரா ஏதோ பேசியிருக்காங்க லைக் யூனோ ட்ரெஸ்ஸை கலெக்ட் அந்த மாதிரி ஏதோ வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகமே வந்து பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா பள்ளி மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியர்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து வந்துட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா இப்போ பத்மசேஷாத்திரி பள்ளியில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தை வந்து அந்த மாணவிகள் வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக மாறி அரசாங்கம் அது மேலே நடவடிக்கை எடுத்து அதில் வேலை செய்கிற ஆசிரியர் ராஜகோபால் வந்து கைது செய்யப்பட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகளில் வந்து இதே மாதிரி அத்துமீறல்கள் அதாவது பாலியல் அத்துமீறல்கள் வந்து இந்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகளே வந்து இதில் வந்து உடன்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா தகவல்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து போலீஸ்க்கு போச்சு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு ஒரு இந்த பாலியல் அத்துமீறல் வழக்கில் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கத்தில் இருக்கிற சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சியல் ஸ்கூலில் நடத்தி வரும் நிறுவனர் சிவசங்கர் பாபா என்றவர் அங்கே படிக்கிற மாணவிகளில் பாலியல் குற்றங்களை வந்து இவர் செஞ்சிருக்காரு அது வந்து ஒன்று ரெண்டுன்னு கிடையாது அவரோட இந்த அத்துமீறல்கள் வந்து அங்கே இருக்கிற பெரும்பான்மையான மாணவிகள் வந்து பாதிச்சிருக்கு ஸோ அந்த பள்ளியில் என்ன தான் உண்மையாக நடக்குது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்த அந்த பள்ளி முன்னாள் மாணவி அது சம்மந்தமாக நம்ம அமிர்தா கிட்டே நம்ம பேசுவோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் அந்த படித்தரி பள்ளியில் வந்து இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் வந்து மாணவிகளுக்கு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் படிச்சுங்க நான் வந்து சுஷில் ஹரி ஸ்கூலில் டூ தௌசண்ட் நைன் டூ டூ தௌசண்ட் டுவெல் படித்தேன் நான் வந்து நைன்த் டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் அங்கே நான் படித்தேன் ஆமாம் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நான் அங்கே படித்தேன் எதுக்காக முதல்ல அந்த ஸ்கூலில் சேர்ந்தேன்னா அப்போது அந்த டைமில் ஈசிஆர் ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா பெரிய அவ்வளோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸ் சுஷிலரி ஸ்கூல் கேள்விப்பட்டோம் நல்ல ஸ்கூல் சொல்லியிருந்தாங்க அது நல்லா போய் சேரலான்ட்டு அட்மிஷன் கேட்க போனப்போ வென் மை பேரண்ட்ஸ் வெண்ட் அப்பா அம்மா தான் போனாங்க போனப்போ ஸ்கூல் டூர்லாம் கூட்டி போய் காமிச்சிருக்காங்க ஸோ அப்போது என்ன ஆகிருக்கு ஸ்கூல் டூர் போய் காமிக்கம்போது லைக் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிது நிறையா டெம்பிள்ஸ் அங்கே எல்லா எல்லா ரிலீஜனும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க லைக் ஹிந்து மாஸ்க் இருக்குது சர்ச் இருக்குது புத்தா டெம்பிள் ஜெயின் டெம்பிள் அங்கே எல்லா டெம்பிள்ஸுமே அங்கே இருக்குது ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து அது சேர்க்கறதுக்கு அவங்க குழந்தைங்கள ஸோ நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அங்கே போகும்போதே உங்களுக்கு அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஸ்கூலில் இது மாதிரி ஸ்கூலில் நடக்கிறதுனா ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கவர் அப் அந்த

நான் சாமி நான் கடவுள் சொல்லிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ தான் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் அவங்க பாபா சொல்கிறாரு முருகன் என்ட்டு இது சொன்னார் கிருஷ்ணர் அது சொன்னாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்காது அது எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு நான் டிவோட்டீஸ் சிரிப்பாக தான் வரும் பட் அங்கே இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் வெளில வந்தோம் இன்னமும் அவர் கடவுள்னு நினச்சிட்ருக்கிறது தான் ஒரு சிரிப்பான விஷயமா இருக்குது

ஐ மீன் ஹாஸ்டலும் இருக்குது 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 அங்கே 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 டிவோட்டீஸும் அவங்களோட வீடும் எல்லாமே அங்கேயே நல்லாவே இருக்கும் கேம்பஸ் ஆக்சுவலி நல்லா இவரோட 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 பக்தர்கள் பக்தர்கள் தான் தான் தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே ஆமாம் அப்புறம் இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பக்தராக நிறையா இருக்காங்களா எப்படி இல்லை இப்போ தானே படித்தேன் அவரோட இல்லையே இப்போது நான் இருக்காங்க டி நிறையா மெஜாரிட்டி வந்து டிவோட்டிஸ் தாங்க தங்கி படிக்கிறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் இங்கே படிச்சீங்க இவர் கடவுளாக வந்து ஏன் அவங்கள பார்க்குறாங்க இந்த ஏன் வந்து இந்த பக்தர்கள் வந்து அவர் தான் கடவுள் நினைக்கிறாங்க அப்படி என்ன அவர் பண்ணுறாரு என்ன மாதிரி பண்ணுவார் பிகாஸ் ஆஃப் த வே ஹீஸ் பொட்ரேங் ஹிம்செல்ஃப் அவர் சாமி வேஷம் போட்டுப்பார் சாமி வரும் டான்ஸ் ஆடுவார் சாமி இது சாமி உள்ளே ஏறிடுச்சின்னு டான்ஸ் ஆடுவார் அது பண்ணுறதுனால ஐ திங்க் அதுதான் மக்களை நம்ப வைக்குது அவர் வந்து சாமின்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் சொற்பொழிவு அந்த சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் நடத்துவாரு அந்த நேரத்துல வந்து அது நீங்க அதில் கலந்துருக்கீங்களா நான் வந்து டே ஸ்காலரா இருந்தேன் நான் ஒரு ஹாஸ்டலேட் கிடையாது ப்ளஸ் நான் ஒரு டிவோட்டியும் கிடையாது சத்சங் யாரெல்லாம் அங்கே கலந்துப்பாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்டலேட்ஸ் தான் கலந்துப்பாங்க அண்ட் அவங்க டிவோட்டீஸ் தான் அந்த சத்சாங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஈவினிங் நடக்கும் சத்சாங்கிறது அரௌண்ட் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி இட் இல் கோன் டில் நைட் வரைக்கும் போகும் நைன் ஓ கிளாக் சம்டைம்ஸ் லெவன் டுவெல் வரைக்கும் கூட போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு வாட்டி கூட அட்டன்ட் பண்ணது கிடையாது சத்சாங்கன்னால் நைக் என்னென்னா நான் டேஸ் கால் நான் வீட்டுக்கு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துருவேன் சரி அப்போது இவரை வந்து கடவுளாக கொண்டு போகிறாங்க ஸோ என்ன சொல்லுவாங்க இவரை பற்றி அந்த டீச்சர்ஸு மற்ற அந்த டிவோ டிவோட்டீஸ் எல்லாமே ஸோ வந்து அட்மிஷன் கிடைக்க கிடைச்சிருச்சு அப்புறம் வந்து அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் பேர் வந்து சிவசங்கர் பாபா அப்புறம் வந்து ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து எவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது ஆக்சுவலி ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் இவர் தான் கடவுள் இவர் தான் எல்லோரையும் கூப்பிட்டுருக்காங்க நீங்களும் வந்து பாபா ஸ்பீச் எல்லாம் கேளுங்கள் அவங்க எங்களை டிவோட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணுன்னுலாம் பார்க்கல பட் இன்டைரக்ட்லி யூனோ எல்லாரும் பண்றதை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சேவிச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் சில இருக்கணும் நம்மளும் சேர்க்கணும் அப்படிதான் இருக்கும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம் பட் மனசார எதுவும் பண்ணல சரி எல்லாரும் பண்றாங்க நம்மளும் வந்து பண்றோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்படிதான் இருந்துச்சு நார்மலாக அவர் வந்தாவே அவர் கும்பிடணுமா நார்மலாக வந்து அவர் கும்பிடணும் கிடையாது நார்மலாக அவர் வந்தா கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்கணும் அதுதான்

எனக்கு வந்து அப்போது சி இது வந்து அவர் பேரண்ட்ஸ் முன்னாடி கூட அவர் வந்து ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணுவார் அது ரொம்ப நார்மலாக தெரியும் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க ஓகே பெரிய அவர் ஆசையில் செல்லமாக அவர் கட்டி பிடி கம்மி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்பாங்க பட் பேரண்ட்ஸ் முன்னாடி பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் பின்னாடி பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் கேர்ள்ஸுக்கு வந்து குட் டச் பேட் டச் தெரியும் கண்டிப்பாக அது சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அதிலே வந்து ஃபீல் ஆயிரும் அது வந்து குட் டச்சா பேட் டச்சா அப்படின்னு சொல்றது அப்படி இருக்கும் ஆமா இப்போ நீங்க அந்த பள்ளியில் படிக்கிறப்போ அங்கே என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு பட்டுச்சு தவறாக நீங்க விட்டு வெளியே வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படித்த போதே வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான நான் பட்ட விஷயம் வந்து எவ்ரி கிளாஸ் ரூம் இஸ் காட் அ ஸ்பை ரெண்டு ஸ்பை இருக்கும் கேர்ள்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்பை இருக்கும் பாய்ஸ்க்கு ஒரு ஸ்பை இருக்கும் சார் கோவிட் இல்லையா யார்கிட்ட என்ன இது கூட பயந்து பயந்து பேசுவோம் அந்த அந்த ஸ்கூலில் படித்த எனக்கு சுஷல் அறினாலே எனக்கு வர ஃபஸ்ட்டு தாட் வந்து ப்ராப்ளம் அண்ட் பயம் அங்கே அதுதான் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி காரிடரில் நின்னால் ப்ராப்ளம் வந்துடும் இந்த பையண்ட்ட பேசுனா ப்ராப்ளம் வந்துடும் அந்த பொண்ணுக்கிட்ட அது பேசினா ப்ராப்ளம் வந்துடும் ஸ்பை வந்து யார் ஸ்பைன்னு தெரியாது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ ஒரு ஃப்ரீடமே இருக்காது என்ன பண்ணாலும்

நியூஸ் வெளில வருதா அவர் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது வெளில வருதா யார் ஸ்பைன் கூட தெரியாது இன்னைக்கு வரைக்கும் இப்போ நினச்சி பார்த்தா கூட எந்த பொண்ணு ஸ்பையாக இருந்திருக்கும்னு கூட தெரியாது ஆனால் ஸ்பை இருக்குது அது ஒரு டிவோட்டி பொண்ணாக தான் இருக்கும் ஓகே அந்த மாதிரி நீங்கள் ஏதோ தவறாக பேசிருந்தீங்க பாபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்கிட்ட டைரெக்டாக வந்து யாரும் கேட்க மாட்டாங்க டீச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லலாம் கேட்க மாட்டாங்க பட் ட்ரீட்மெண்ட் வந்து மாறும் மார்க்ஸ் கம்மி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சும்மா பேரண்ட்ஸை கூப்பிட்டு தப்பாக சொல்கிறதா இருக்கட்டும் பேரண்ட்ஸையும் அவங்க குழந்தைங்களும் பிரித்து வச்சிருவாங்க ஃபஸ்ட்டு அவங்க நம்பிக்கை வராமல் பண்ணிடுவாங்க மார்க்ஸ் குறைச்சிருவாங்க அப்போ தான் வந்து அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பாட்ட போய் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி தப்பாக ஏதாவது சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் வில் நாட் பிலீவ் ஏன்னா வந்து டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள பற்றி அதனால நீ என்கிட்ட தப்பாக சொல்கிற அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் எனக்கு டிசி கொடுத்து அமிச்சாங்க எனக்கு வந்து எதுவும் நடக்கல ஆக்சுவலி ஐம் நாட் அ victim. பட் என்ன வந்து ஹக்கு கிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களே விட ஐ மீன் அது தவிர வந்து எதுவுமே எனக்கு அது தப்பு

இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயந்து பயந்து சொன்னேன் உடனேலாம் அவள் சொல்லலை கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னான் இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால நான் பாபா கிட்டே போய் நான் சொன்னேன் அதுக்கு வந்து பாபா வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கண்ணை உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது கண்ணை மூட போய் அவள் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அவளோட அவளோட பிரெஸ்ட்டில் கையை வச்சு அவங்க ஸ்க்வீஸ் பண்ணி பாபா அதுலேருந்து அவங்க பெயினை வந்து வெளில எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கிட்ட யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் லெட் மீ ஃபீல் யுவர் பிரஸ் இஃப் ஐ ஃபீல் இட் யூ நோ ஐ கேன் டேக் அவுட் ஆல் த பெயின் அவுட் ஆஃப் யுவர் பாடி உன்னோட பர்ஸ்னல் லைஃப் உன்னோட உன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னால் வெளில எடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சொல்ல மட்டும் இல்லாமல் செய்யவும் செஞ்சிட்டார் அவர் அவளுக்கு அவர் அவளுக்கு திங்க் பண்ணால் கூட அவளுக்கு டைம் கொடுக்கல ஆக்சுவலி இட் ஆல் ஹேப்பன் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அவர் வந்து வெளில வந்துட்டு வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ கிட்ட போய் சொன்னப்போ அந்த வார்டன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நீ பாபா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அவர் எல்லாேருக்குமே அப்படி தான் ட்ரீட்மெண்ட் வந்து கடவுள் ஸோ நீ அவர் பற்றி இப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது அவர் என்ன பண்ணாலும் ஒன் நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு அங்கே என்ன பிலீஃப்னா சிவசங்கர் பாபா தான் லார்ட் கிருஷ்ணாவா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கோபிகாஸ் அதுதான் அங்கே நம்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஸோ அந்த கோபிகா அதான் இன்னொரு விஷயம் தகவல் தாங்க இதில் கேள்விப்பட்டோம் என்னென்னா அந்த கோபிகான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டாரு அப்படின்னா அந்த பொண்ணை எப்படியாச்சும் அடைவாரு அப்படின்னு சொல்றாங்க யாரெலாம் கோபிகாஸ்னா அவரோட டார்கெட்டெட் கேர்ள்ஸ் தான் கோபிகாஸ் அந்த டார்கெட்டட் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதரோட குழந்தையாக இருக்கும் இல்லை கொஞ்சம் எக்கனாமிக்லி பேக்வர்ட் ஃபேமிலிஸ்ல இருந்து வந்த ஒரு குழந்தையாக இருக்கும் வெளில என்ன நடந்தாலும் இந்த பொண்ணு போய் சொல்லாது வெளில பயந்த சுபாவம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தையா தான் இருக்கும் அதுல தான் கோபிகாஸ் இந்த இஷ்யூ உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்த இஷ்யூ சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது போய் வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சோ அவர் வந்து சொன்னதா சொல்லிட்டீங்க அதாவது பாபா பத்தி அப்படி சொல்ல கூடாது அதுக்கு அப்புறம் அது வந்து உங்க கிட்ட சொன்னாங்களா ஆமா வார்டன் கிட்ட கம்ப்ளைன் பண்ணது एक्चुअली என்கிட்ட வந்து சொன்னா ஓகே बिकॉज வார்டன் couldn't give her a solution அவ इवन मोर ஷாக்ல இருந்தா என்னடா பாபா நம்ம அப்பா மாதிரி பாபா வந்து எல்லா गर्ल्स கு யூ நோ அம் ஃாதர்லி ஃபிகர் அப்படினு போட்ரே பண்ணுவாரே அது மட்டும் இல்லாமல் நான் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட் நான் தான் உனக்கு எல்லாமே யூ ஆன் கோவான டேட் கம் அ டேட் வித் மீ டேட்டிங் செஷனே இருக்குது யாருக்கெல்லாம் ஆசையோ பாபாவோட டேட் போகணுன்னா பாபா லவுஞ்சுக்கு போவாங்க திடீர்னு செஷன்னா எப்படி அது யாராவது சொல்லுவாங்களா என்ன எப்படி புரியல என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ விக்டம்ஸ் வந்து சொன்ன வரைக்கும் டேட்டிங்னா வந்து அவர் லவுஞ்சு கூட்டு போய் ஸோ அந்த லவுஞ்சு எப்படி இருக்குன்னா ஐ திங்க் ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு குழந்தைக்கு பிடிக்கும் அந்த வீடு நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பாரு கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் சாக்லேட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பண்ணுவார் கேர்ள்ஸ்க்குலாம் அவங்க பர்த்டேஸ்லாம் வந்துச்சுன்னா இல்லை சும்மா போனா கூட ஹில் கிஃப்ட் சம்திங் ஆல்கோஹால்லாம் கூட கொடுப்பாரு டீச்சர்ஸ் பசங்களுக்கு

மோதுதான் எனக்கு வந்து டிசி கொடுத்து அனுப்ச்சாங்க இதுதான் ரீசன் ஒரு பையனுக்கு டெக்ஸ்ட் புக் கொடுத்ததுக்காக கிடையாது என் மார்க்ஸ் லோவா இருந்ததுக்காக கிடையாது அதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் விஷயத்த நீங்க பேசுறீங்க ஆமா தான் வந்து ஆனால் என் பேரண்ட்ஸ்க்கு வந்து இவ வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறான்னு ஒரு இதாகிடுச்சு ஆமாம் அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டுவெல்த் நான் வேறு ஸ்கூலில் சேர்ந்து கஷ்டப்பட்டு அட்மிஷன் எப்படியோ வாங்கி அந்த ஸ்கூல் டாப்பராகவும் நான் காமிச்சேன் அந்த ஸ்கூல் டாப்பராகவும் வந்தேன் ஸோ வந்து வேணும்னு மார்க்ஸை குறைக்கிறது இந்த நான் டிவோட்டிஸ்க்கு அவங்க தப்பாக போட்ரே பண்ணுறது ஒரு மாதிரி சீனு பார்ப்பாங்க நான் டிவோட்டிஸ் எல்லாம் அந்த பசங்களை பொ பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரொம்ப நீ வந்து இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கிடையாது ஸோ நம்ம நாங்களாம் வந்து பாபாவோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கிடையாது ஸோ யூ டோன்ட் பிலாங் யுவர் மாதிரி பார்ப்பாங்க அது நமக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா டெய்லி நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்டிங் இன் ஸ்கூல் ஒன்லி ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் நம்ம ஒரு மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப இருக்கும் மைண்டு கூட ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்காது அப்போது இந்த 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 ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறப்போ இந்த மாதிரி செயல் அதாவது இந்த மாணவிகளுக்கு மாணவிகள் மீது இந்த நடக்கிற அந்த பாலியல் வன்முறைகள் அவர் பாபா மட்டும் தான் பண்ணுவாரா இல்லை மற்ற டீச்சர்ஸ் வேற யாருன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா ஏதாவது குழந்தைங்கள இல்லை டீச்சர்ஸ் யாரும் குழந்தைங்கள எதுவும் பண்ணது கிடையாது பட் டீச்சர்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் பிம்பிங் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டீச்சர்ஸ் லைக் யூனோ கருணான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க ஜானிக்கின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஹெட் இருக்காங்க பாபாவோட பர்சனல் செக்ரட்டரி வந்து அனுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து மெயின் பீப்புள் தோசு ஆர் இன்வால்வ் என்ன பண்ணுவாங்க இவங்களாம் வந்து பாபா கிட்ட வந்து ரெண்டு மூணு வாட்டி கரோனா ஃபார் எக்ஸாம்பிள் கரோனா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பாபா கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கம்பெனி பண்ணுவாங்க அந்த கிட்ட ஃபோர்த் டைம் தனியாக அனுப்புகிறது எப்படி என் ஃப்ரெண்டு வந்து அவள் ப்ராப்ளம்ஸை வந்து பாபா கிட்டே போய் சொன்னாலோ இன்னொரு பொண்ணு இருக்கா அவள் வந்து அவளும் வந்து அவளுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாபா கிட்டே போயிருக்கா அவளும் கரோனா வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அண்டு கூட்டிட்டு போயிட்டு தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஸோ அவள் பர்சனல் ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறப்போ அவங்க பாபா வந்து அவ அவள் லேப்பில் படுத்திருக்காங்க உன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது கவலைப்படாத நான் கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மடியில் படுத்திருக்காங்க மடியில் படுத்துட்டு அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணியிருக்காங்க அவளோட ப்ரைவேட் பார்ட்ஸில் ஷீ ஃபெல்ட் சம்திங் அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு ஐ மீன் அவளுக்கு அப்போது அந்த டைமில் உடனே ஷீ ஸ்டுட் பண்ணியிருக்காரு எஸ் ஸோ இந்த ப்ராப்ளம்னு ஒருத்தர் ஒரு குழந்தை போய் சொல்லும் போது எப்படி அந்த குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் பண்ணியிருக்காங்க அவள் ப்ராப்ளம் போய் ஷேர் பண்ணும்போது போது ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க போயிட்டு ஒரு பாபா அப்பா ஸ்தானத்தில் இருக்காங்க போனாவே இந்த மாதிரி தான் நடக்கும் அந்த அந்த எஸ் எஸ் ஆமாம் இப்போ நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க டிவோட்டிஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க பொண்ணு தெரிஞ்சால் கூட நிறையா டிவோட்டிஸ் அனுப்புவாங்க பாபா கடவுள் அவர்

ஏதோ சொல்லி அவர் பயங்கர மேனிப்புலேஷன் மேனிப்புலேஷனில் தான் அவர் ஆக்சுவலி அங்கே நிறையா டிவோட்டிஸே அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அண்ட் ஒரு ஒரு பொண்ணு போய் சொல்கிற அந்த மாதிரி மிஸ்பே பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லும் போது எப்படி அவங்க வந்து இல்லை நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்ல முடியும் எதுவுமே விசாரிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நீ இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்ட்டுருவாங்க ஓகே நம்ம அவங்க சொன்னால் பாபாவை தான் நம்புவாங்க இன்சிடென்ட் சொல்லிவிட்டு அவங்க கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க இல்லை நீ போய் சொல்கிற இல்லாட்டி வந்து இல்லை அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அவர் கடவுள் தான் பண்ணுவார் ரெண்டு ஏதாவது ஒரு ஆன்சர் வரும் இப்போ உங்களை மாதிரி வெளியே அமைச்சிருக்காங்களா டிசி கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஐயோ ஏகப்பட்ட பேர் டிசி கொடுத்து அமைச்சிருக்காங்க அது அவருக்கு அங்கே என்ன பேட்டர்ன்னா நைன்த் அண்ட் லெவன்த் எண்டில் டிசி கொடுத்து அனுப்புறது ஏன்னா அது ஒன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வேஸ்ட் ஆயிரும்

பாபா கிட்ட இது பண்ணலாம் அது பண்ணலாம் பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களும் அந்த லாஞ்சு கூப்பிட்டு போகிறதா கூட சொல்கிறாங்க அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் டிவோட்டீஸாக மாறுறவங்க இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாறுறாங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு ஒரு டிவோட்டி ஸ்டூடெண்ட்டை வச்சு இன்னொரு கிட்ட வந்து சொல்கிறது இந்த மாதிரி பாபா வந்து கடவுள் நீ அவரை நம்பு நீ அவரை கும்பிடு உனக்கு நல்லா சேஞ்சஸ் கிடைக்கும் பாபா எவ்வளோ ஃப்ரெண்ட்லி பாரு நீ எல்லாமே ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹாஸ்ட்லைட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கூட இல்லை டெய்லி ஸோ சம் நீட் சம் ஒன் டு ஷேர் இல்லையா ஸோ வந்து அவள் வந்து பாபாவை சூஸ் பண்ணுவாள் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக சூஸ் பண்ணிவிட்டு பாபா போய் எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஒரு குழந்தைகிட்ட பேசினார்னா ஒரு கேர்ள் கிட்ட பேசுனாருனா ஒரு த்ரீ டேஸ் முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ஹில் கோ டு நதர் கேர்ள் ஸோ ஃபஸ்ட்டு பேசின பொண்ணு வந்து நினைப்பா என்னடா நம்மளோட தானே பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா மூணு நாள் என்ன நெக்ஸ்ட்டு எந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க நம்மளே விட்டுட்டாங்களே அப்படின்னு அவளுக்கு தாட் வந்துடும் ஸோ அவள் இனிஷியேட் பண்ணுவா போய் பாபா கிட்ட பேசுவா என்ன பாபா என்னோட பேச மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படிலாம் அப்போ ஹி வில் ஸ்டார்ட் டேக்கிங் அட்வான்டேஜ் இந்த மாதிரி மேனிபுலேஷன் ஹி நோஸ் ஹவு டு மேனிபுலேட் ஸோ இது மாதிரி எவ்ளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ப்ராஸ்பெக்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் இது வந்து பழைய விஷயம் நான் ஒரு பட் இது பழைய விஷயம் மட்டும் கிடையாது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப வருஷங்களாக இது நடந்துகிட்டு இருக்கு இந்த ஹாஸ்டல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க அது எந்த ஆமாம் அந்த ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்ராட்லேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லாட்டி வந்து பேரண்ட்ஸ் வந்து சிங்கிள் மதரோட சில்ட்ரன் வந்து படிப்பாங்க இல்லை வீட்டில் பார்த்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற பசங்க வந்து படிப்பாங்க ஸோ இவங்க இவருக்கு வந்து ஏற்றா மாதிரி இருப்பாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் இவரோட ட்ராப்பில் விளற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க வாட் ஐ மீன் இஸ் அவ்வளோ பாவமாக இருப்பாங்க ஆக்சுவலி அவங்களும் அந்த ட்ராப்பில் விழுந்துருவாங்க இப்படியோ அந்த ட்ராப்பில் விழுந்துருவாங்க விழ வச்சிருவார் நாட் லைக் யுனோ தேர் டூயிங் இட் ஆன் பர்ப்பஸ் டெலிபிரட்டாக போய் விழல அவர் விழ வச்சிருவார் ஸோ அவர் அந்த மாதிரி தான் டார்கெட்டும் பண்ணுவார் யார் ஸ்மார்ட் லைக் ஐ மீன் ப்ராப்ளம்னால் வந்து வீட்டில் போய் சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்கிற கிட்டே பண்ண ஹீ நோஸ் யார் பண்ணுவா யார் பண்ண மாட்டாங்கிறது ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணி அவர் பண்ணுவார் இங்கேருந்து அந்த மூணு வருஷத்தில் இந்த மாதிரி இவர் தவறாக நடந்துக்கிட்டார் மற்ற இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி எந்த ஒரு பேரண்ட்ஸும் வந்து அவங்க கிட்ட இது பண்ணது இல்லையா யாருமே வரல யாருமே இந்த ஒரு இன்சிடென்ட் கூட வெளில போல அவ்வளோ பிளேயிங் இட் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் கூட அவர் சொல்லலை ஐ மீன் ஒரு ஸ்டூடெண்ட் கூட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலை இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு அப்படின் அவரோட டார்கெட் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸாக இருக்கும் ஒரு சிஸ்டருக்கு நடந்தால் இன்னொரு சிஸ்டர் சொல்ல மாட்டாங்க இன்னொருத்தருக்கு நடந்தால் இன்னொருத்தவங்க சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி டார்கெட் பண்ணுவார்

வீடியோ அதே பொண்ணோட வீடியோ காலிங்கும் பண்ணிருக்காரு அந்த வீடியோ காலிங் வந்து இன்னொரு பொண்ணு மூலியமா அவர் பண்ண வச்சிருக்காங்க இந்த மாதிரி அந்த 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 இன்னொரு கேர்ள் வந்து இவரோட கிளாஸ்மேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட சேம் ஏஜ் குரூப் கேர்ள் தான் ஸோ அவள் வந்து பாபாவோட டிவோட்டி பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா இந்த பொண்ணோட பேசுகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பொண்ணை வீடியோ காலிங் வர சொல்லி பாபாவும் அந்த பொண்ணும் வீடியோ காலிங்கில் இருக்காங்க அவர் என்ன சொன்னார் அந்த வீடியோ கால் வந்து எது தவறாக சொன்னதாக சொல்கிறார் அந்த வீடியோ காலிங்கில் வந்து நார்மல் கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து திடீன்ட்டு பாபா வந்து அவகிட்ட வல்கிற ஏதோ பேசியிருக்காங்க லைக் யூனோ ட்ரெஸ்ஸை கழித்து அந்த மாதிரி ஏதோ சொல்லிருக்காங்க அப்போது இவன் அந்த பொண்ணு கட் பண்ணியிருக்கா கால் அந்த மாதிரி சொன்னப்போ அந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறப்போ உங்களோட அனுபவங்கள் அங்கே நடக்கிற அத்துமீறல்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து அந்த ஸ்கூலில் நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்குறீங்கனாலும் உங்களோட பசங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க என்ன சொல்கிறாங்கன்னு யூ ஷுட் கிவ் தன் தி ஸ்பேஸ் ஸ்கூலில் என்ன நடக்குது டெய்லி வந்து தே ஷுட் கம் அண்ட் டெல் யூ அவங்க என்னென்ன நடக்குதுன்னு வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த அளவு அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க இப்போ நாங்களாம் இப்போ சொல்ல ஏன்னா வந்து அப்படி பிரித்து வச்சிட்டாங்க சோஷியல் அரியல வந்து என்னையோ எங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் அப்படி தான் நடந்தது என்னையோ என் பேரண்ட்ஸையும் பிரித்து வச்சுட்டாங்க நான் என்ன சொன்னாலும் வீட்டில் நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி என்னை பொற்றே பண்ணியாச்சு வீட்டில் அப்புறம் வெளில வந்து தான் வி ரியலைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நான் இருக்கட்டும் வி ரியலைஸ் அட் ஆஃப் திங்ஸ் அப்புறம் ஓகே ஃபைன் அங்கே தான் பிரச்சனை இப்போ நம்ம பொண்ணு பிரச்சனை கிடையாது அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அன் அன்னைக்கு நடக்கிறத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்றது ஸ்கூலில் பிகாஸ் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல்லேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா வந்து இட் இஸ் வெரி ஷாக்கிங் வி டோன் நோ ஹூ டு ட்ரஸ்ட் ஒன்லி என்ன பண்ணுவார் அதாவது ஒரு பேரண்ட்ஸையும் சைல்டும் பிரிச்சிடுவாங்களா ஸ்டூடெண்ட்டையும் அவங்க ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸையும் பிரிச்சுடுவார் ஸோ அதனால் அவருக்கு என்ன லாபம் அதனால வந்து வெளில எதுவும் வராது அவர் பண்ணுற வேலைகள் வந்து எதுவும் வெளில வராது நாங்கள் போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க எனக்கு ஆக்சுவலி இப்போ த்ரீ ஃபோர் டேஸ் பேக் தான் தெரிய வந்தது எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா சொல்கிறாங்க நீ டெக்ஸ்ட் புக் கொடுத்ததா மட்டும் சொல்லலை நீ உள்ள ஒரு லெட்டர் சேர்த்து வச்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டிசி கொடுத்த பின்னாடி உங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் ப்ரெஷர் இருந்தது டிசி எனக்கு என்னென்னா வந்து இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் ஒன் மந்த் எக்ஸாம்ஸ் மட்டும் நீ எழுதிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வீட்டில் இருக்கோ அவங்களோட ஸ்டைலாகவே இருக்கலாம் அந்த ஸ்கூல் அவங்க பேட்டர்னே அதுதான் நான் டிவோட்டிஸ்க்கு பண்ணுறேன் எஸ் எஸ் வந்துருக்குல்ல ஆமாம் ஸோ இதுதான் அவங்களோட பேட்டர்ன் அந்த ஒன் மந்த் நான் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஸ்கூலுக்கு போகாம நானே படித்தேன் ஒரு அப்போ டியூஷன்லாம் எதுவும் போகல நானே படித்து டவுட்ஸ் இருந்தா கூட கிளியர் பண்ணிக்க முடியாது ஏதோ புரிஞ்ச மக பண்ணிட்டு ஏதோ ஸ்கூலில் டீச்சர்ஸ் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா இந்த மாதிரி டவுட்டு ஃபோன் பண்ணி கேட்க முடியாது நான் அமிச்சாச்சுன்னா அமிச்சாச்சு எக்ஸாம் மட்டும் தான் எழுதிட்டு போயிடணும் குட் கான்டெக்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் மார்க் அவங்க என்னை அனுப்பணுன்னுக்காகவே மார்க் போட்டு என்னை அமுச்சிட்டாங்க ஸோ அந்த வயசில் வி கான் ஹேண்டில் ஆல் தீஸ் இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ட்ராமா மாதிரி க்ரியேட் ஆனதுனால தான் இவ்வளோ வருஷம் கழித்து பிகாஸ் பிஎஸ்பிபி கேம் அவுட் ஓகே இதுதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்களும் ஸ்பெஷல் ஹரி பற்றி ஸ்டோரிஸ் போட்டு அப்புறம் லாட் ஆஃப் செலிபிரிட்டீஸ் அண்ட் ஆல் தே கேம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் அஸ் அவுட் நாட் ஜஸ்ட் லா ஸோ மெனி பிக் பீப்புள் ஆர் இன்வால்வட் இன் திஸ் ஹூ ஆர் ஹெல்பிங் அஸ் அவுட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் இது இந்த அளவு எனக்கு பெரிய விஷயமா இருக்குன்னா இது வந்து ஒரு குரூப் எஃபர்ட் இது நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் மை வெரி பிக் தேங்க்ஸ் டு நக்கீரன் அண்ட் டீம் அவங்க சப்போர்ட் இல்லைனா வந்து இது இந்த அளவுக்கு வந்திருக்காது இது நான் நிஜமாக சொல்லியே ஆகணும் இவங்களோட பேக்கப் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த விஷயம் அவங்க எடுத்து யூனோ சிவசங்கர் பாபாவுக்கு ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுமோ லீகலாகவோ இல்லை எப்படியோ அவர் ப்ராப்பராக இது வந்து ஒரு முடிவு கட்டணும் அவருக்கு கிடைக்க வேண்டியது ப்ராப்பராக கிடைக்கணும் ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் பண்ண முடியும் யூனோ யூ ஷுட் அந்த அந்த ஃப்ரெண்ட்லினஸ் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்து அந்த கம்யூனிகேஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சொஷிலரி மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸ் மாதிரி இந்த மாதிரி கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸ் இருக்கும் அதெல்லாம் வெளில வர ஆரம்பிக்கும் இந்த சுஷிலரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இதோட நிறுவனர் சிவசங்கர பாபா இவர் பண்ண கொஞ்சம் நெஞ்ச அத்துமீறல் கிடையாது அது இந்த பெண் குழந்தைகளில் வந்து அங்கே படிக்கிற மாணவிகளுக்கு இவர் கொடுத்த இந்த செக்ஷுவல் டார்ச்சர் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஸோ அவரோட ஆசைக்கு இணங்க மறுக்கிற எந்த ஒரு குழந்தையும் வந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு அவர் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அதை அவங்க இந்த பள்ளியில் நேரடியாக பார்த்து அவங்களோட அனுபவங்களை வந்து அமிர்தா இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா அதே போல் ஒரு ஒரு மாணவர் இருக்காங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நம்பணும் ரெண்டாவது அவங்கக்கிட்ட நம்ம நிறைய ஃப்ரெண்ட்லியாக பேசணும் நிறைய விஷயங்களை பேசுகிறப்ப தான் அவங்க என்ன ஒரு மூடில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் சுஷிலரி ஸ்கூலில் நடந்த இந்த பாலியல் அத்துமீறல் போல் இன்னும் எவ்வளோ ஸ்கூலில் கூட இப்போ இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கலாம் வெளியே வராமல் இருக்கலாம் சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் கிட்ட வந்து நல்லா பேசணும் அவங்கக்கிட்ட என்ன அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் அதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விக்டீம் வந்து தைரியமாக வந்து சொல்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வருது ஸோ இவங்களுக்கும் நம்ம நக்கீரன் சார்பாக நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம்